எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன வச்சுருக்குறோம், எத்தனை தொட்டி இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு 300 தொட்டிக்கிட்டே என்கிட்ட இருக்குது. எல்லாத்துலேயும் காய்கறி, பழச்செடி, அப்புறம் மூலிகை செடி எல்லாமே வச்சுருக்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது லெமன் செடி. இது வச்சு கரெக்டாக 1 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தான் நிறைய காய் விட்டுன்னு வருது பாருங்கள். இதில் இருக்குது வேர் காய் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் காய், இதெல்லாம் காய், இதெல்லாம் காய், உள்ள எல்லாமே நல்லா காய் வந்துன்னுக்குது பாருங்கள். புளிச்ச மோர் தெளித்து விட்டால் நல்லா வருது, பூவெல்லாம் கொட்டுறதில்ல. அப்புறம் பசுமையாக இருக்கிறதுக்கு வந்து மீன் அமிலம் தெளிக்கணும், அவ்வளோதாங்க. இந்த லெமனுக்கு நம்ம வந்து பராமரிப்பு. அத்தி மரம் இது. இது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன். அது ஒரு 10 பழம் பழுத்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அது உங்களுக்கு கூட காமிச்சிருந்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை எடுத்து ஒரு பெரிய பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ அதுவும் இது பாருங்க, துளுத்து வருது பாருங்கள். இல்லை முருங்கை மரம் இது வச்சு 1.5 மாதம் ஆகுது. 2 டைம் காய் வச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், இதில் காய் நல்லா திரைச்சியாக 3 காய் இருக்குது பாருங்கள். நல்லாவே முத்தி இருக்குது. அறுவடை பண்ணிடணும் இதை. அதுக்கப்புறம் இந்த கிளையிலையும் வரும். கிளை கட் பண்ணி விட விட தான் இது நிறைய பூ வரும். ஏலைக்கு வாழைப்பழம் இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வரலைங்க. மரம் 1.5 மாதம் ஆகுது. இது வச்சுக்கிடும், சும்மாவே அழகுக்கு மட்டும்தாங்க இருக்குது இந்த செடி. இது ஒரு சின்ன கொய்யாக்காய்ங்க. இது சின்ன சின்னதாக கோலி கொய்யாக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது பிறண்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ மறுபடியும் அது துளுத்து வந்துன்னு இருக்குது. இது எல்லாம் மூட்டு வலிக்கு, வயிறு வலிக்கு கூட இது சட்னி செஞ்சு சாப்பிட்டா நல்லா கேட்குதுங்க. இது கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை. இது 2 தொட்டியில் வச்சுருக்கிறோம் பாருங்கள். நிறைய இப்போ தான் இது வச்சு கூட 1 வருஷம் ஆகுதுங்க. வேறு பக்கெட்டில் எடுத்து மாற்றி வைக்க பார்த்து தான் இப்போ கொஞ்சம் நல்லா தழைச்சி வந்துன்னு இருக்குது பாருங்கள். முடி வளர்ச்சிக்கும் சூப்பரான ஒரு மருந்து எதுனா கருவேப்பிலை தாங்க. இது வந்து ஒரு 2 செம்பருத்தி. போன வருஷம்லாம் இது நிறைய பூ விட்டு நிறுஞ்சுங்க. இது வந்து கருவேப்பிலை தாங்க. இதுவும் நாட்டு கருவேப்பிலை தான். இது வந்து நல்லா இப்போ தழைச்சி வருது பாருங்கள். அது இது ஒன்றா தான் வச்சோம். இதில் 10-20 டைம் நான் வந்து புதினா வச்சுருப்பேங்க. 2 கிளை மட்டும் நம்ம துளுத்து வந்தால் போதும். இதில் ஃபுல்லாக பரவிடுங்க புதினா. துணி துவைக்கிற பேசனு இதில் உடஞ்சி போயிருந்துச்சு. இதில் பசலைக்கீரை வச்சுருந்தேங்க, சிகப்பு பசலைக்கீரை. இது இப்போ மறுபடியும் இது மஞ்சளாக இருக்குது. இப்போ மழை வந்துருக்கிறதுக்கு அப்புறம் நல்லா தழைச்சி வந்துருங்க. இது வந்து லெமன் கிராஸு. இது வந்து டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கஷாயம் போட்டு வேணால் குடிச்சிருக்கிறோம். முருங்கைக்கீரை, வெத்தலை, லெமன் கிராஸு, மிளகு 2 உப்புக்கல் போட்டு கஷாயம் வேணால் பண்ணி குடிச்சிருக்கிறோம். நல்லாயிருக்கு. இது சும்மா ஒரே ஒரு பில்லி எடுத்துன்னு போச்சாலே நல்லா வந்துருங்க. இது இது கத்திரிக்காய் செடிங்க. இது வந்து நான் உழவர் சந்தையிலேருந்து வாங்கின்னு வந்து வச்சேன். இது பாருங்கள், 1 இன்ச் கட்டிங் போட்டு வச்சேன். இந்த பூ உதிராமல் இருக்கணுன்னா நம்ம 2 நாளைக்கு 1 டைம் புளிச்ச மோர் தெளிச்சின்னு வந்தால் தான் இதை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். பச்சை மிளகா இது நல்லா போன வருஷத்து செடிங்க. இந்த மாதிரி தான் காய். இந்த ஒரே செடியில் 100 கிராம் எடுக்கோங்க. இதுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி வச்சுருக்குறேன். இதுவும் நல்லா 2-3 வாரத்துக்கு அப்புறம் நல்லா தழைச்சி வந்துடுங்க. இந்த கீரையும் இதுலேருந்து கீரையும் எடுத்துக்குவோம், பச்சை மிளகாவையும் எடுத்துக்குவோம். ரெட் கலர் பட்டன் ரோஸ். இது ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்குறோம். இது 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக இது பலன் கொடுத்துருந்தாங்க இருக்குது. இதுவும் சிகப்பு வேண்டாம், இதுவும் சிகப்பு, இதுவும் சிகப்பு வேண்டாம் தான். இது இது ஒரு கத்திரிக்காய் செடி தான். இது வெள்ளை கத்திரிக்காய் செடி. இது மாலைக்கு போடுவாங்க, மாலை கட்டுவாங்க இல்லைங்களா, அது சம்பங்க செடி. இது இது ஒரு தொட்டியில் வந்து நல்லா பூ வந்துருச்சு. இது வந்து சப்போட்டா செடி. இது வேறு ஒரு தொட்டியில் தப்பு செடியாக முளைஞ்சிருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது நல்லா வருது. அதிலே ஒரு மிளகாய் செடியும் வந்துச்சு, அப்படியே விட்டுட்டேன். பொன்னாங்கண்ணி கீரை இது. இது ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ அறுத்து எடுத்துட்டோம். இது எல்லாமே மண்புழு உரந்தாங்க. இது இது வந்து மாதுளம் செடி. இதுவும் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது நிறைய காய் வரும். 1-2 காயெல்லாம் வராதுங்க. இதில் நிறைய காய் வரும். கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் செடி நிறைய வச்சுருக்குறேங்க. நான் 1 இன்ச் கட்டிங் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். இது நல்லா பூ வந்துன்னுக்குது பாருங்கள். புளித்த மோரும் பஞ்சக்காயமாக அடித்து வச்சாதான் இது வந்து காய் நிறைய விடும். அப்படியே இது வந்து கற்பூரவல்லி. இதிலே பாருங்கள், இது ரணகல்லி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ரணகல்லி டெய்லி 1 வாரம் 7 நாள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு தழை சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம
வயிற்றுல இருக்கிற கல் வந்து கரைஞ்சி போவோம். ப்ளூ கத்திரிக்காய் தான் இது எல்லாமே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சது. இது இது மூணு நாலஞ்சு செடி வச்ச அந்த மாதிரி பாருங்கள், எல்லாமே வஞ்சி கட்டிங் பண்ணி நல்லா சூப்பராக பூவோடு வந்துருக்குது பாருங்கள். ஒரு பிங்க் கலர் ரோஸுங்க இது. இந்த சின்ன தொட்டிலேயே நிறைய வரும் இதில் பூவு. இதுவும் ரொம்ப நல்லா வந்துருக்குது, ஒரு வருஷமாக இருந்துருக்குதுங்க. இதிலே ஒரு துளசி வந்துச்சு, அந்த துளசி அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள். துளசி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வந்து நம்ம தோட்டத்தில் வந்து கொசு இருக்காது. இது ஒரு பச்சை மிளகாய் செடி தான், இந்த காய் வந்து இப்படி தான் இருக்கும். இதுலேயும் நிறைய வருங்க காய். இதுலேயும் மிளகாய் செடி தான் பாருங்கள், மிளகாய் எப்படி இருக்கிறது. ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த சப்போட்டா செடியில் காய். ஒரு மூணு காய் விட்டு பழமும் பழுத்து நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ இந்த வருஷம் அவ்வளோ வரல, ஒன்றும் ஒரே ஒரு காய் விட்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஒரே ஒரு காய் வந்துருக்குது. இதிலே ஒரு நாட்டு தக்காளி விட்டு வச்சுருக்குறேன். அந்த நாட்டு தக்காளி பாருங்கள் நல்லா சட சடையாக விட்டுருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துன்னு இருக்குது பாருங்கள். ஒரு ஒரு மரத்துக்கும் கீழே நம்ம வந்து ஒரு தக்காளி செடியோ இல்லை மிளகாய் செடியோ வச்சாவே நல்லா தாங்க வரும். ஒரு மாடி தோட்டத்தில் ரணக்களி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து துளசி, இதுக்கு ஒரு தொட்டியே வச்சுருந்தேன். அது அங்கங்கே முளைஞ்சி வரத ஒன்று ஒன்றுத்தில் விட்டுருவேன், அப்படிலாம் இது வந்துட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இது வந்து இப்படி வந்துருச்சுனாக்கா இந்த பூ அந்த இடத்துல இந்த பூவை மட்டும் கிள்ளிடுங்க. இந்த பூ அப்பப்போ கிள்ளி போட்டுட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் தழைச்சி வரும். இந்த பூ இருக்கிறதால அப்படியே தாங்க இருக்கும். சேஞ்சிங் ரோஸ் இது. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துருச்சுனாக்கா இது கட்டிங் போட்டு பதியம் பண்ணி கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேங்க. இந்த குச்சி வரும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு வெட்டிடலாம். ஒரு அண்ணாச்சி இது தான் சாப்பிட்டு மிச்சம் போட்டிருந்தான். இது வருமா வராதான்னு தெரில, ஆனால் வந்துன்னு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டு வச்சுட்டேன். அது ஒரு ஆறு ஏழு மாதமாக அப்படியே இருக்குதுங்க. அப்புறம் இது வந்து நித்திய கல்யாணி. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. இந்த பூ ஒரு அஞ்சாறு பூவை பிச்சு டீயில் போட்டு குடிக்கலாம், இல்லைனா கஷாயத்தில் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ரெண்டு தொட்டிலும் வந்து முள்ளங்கி வச்சுருக்குறேன். இது நம்ம கற்பூர வாழைங்க. கரெக்டாக அடுத்த மாதத்தோடு இவருக்கு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷமாக இந்த மரம் இன்னமும் எனக்கு வந்து பலன் கொடுக்கலைங்க. ஏன்னா தொட்டியில் வச்சுக்கிறதால இது பலன் கொடுக்கல. இல்லைனா ஒரு வருஷத்துக்கு இது இந்நேரம் கொலை தள்ளி நம்மளுக்கு வாழைப்பழம் கொடுத்துருக்கணும். இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே எனக்கு இதுக்கார கண்டிப்பாக கொலை தள்ளுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேங்க. இந்த தொட்டியில் பாருங்கள் சுண்டக்காய் செடி வச்சுருக்குறேன், நல்லாவே வருது. நல்லா கொத்து கொத்தாக தான் விட்டுன்னு இருக்குது பாருங்கள். இது வச்சு ஒரு ஆறு மாதம் ஆகுது. கொய்யாக்காய் செடி வச்சுருக்குறேன், கொய்யாக்காவும் நல்லா வந்துன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சும்மா காஞ்சி பண்ணுறது இது எடுத்துட்டாக்கா வந்துடும். அப்புறம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் செடி, கொத்து அவரைக்காய் தான் வச்சுருக்குறேன். இந்த கொத்து அவருக்காக கூட ஒரு மிதி பாவல் வந்துக்குது, அதை அப்படியே விட்டுட்டேன் நான், ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிகப்பு வெண்டையும் மூக்குத்தி ஆவரையும் வச்சுருக்குறேங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மூக்குத்தி ஆவரையோட பூ. இப்போ தான் வெடிச்சுன்னு வருது எல்லாமே. இது அஞ்சு மணிக்கு மேலே தான் வெடிச்சிட்டு வரும் சாயங்காலம். இந்த தொட்டியில் பாருங்கள் தம்பட்டை அவரை தான், இது நல்லா வந்துன்னு இருக்குது. இப்போ ரெண்டு செடி வந்து செடி அவரை வச்சுருக்குறேன். அப்புறம் ஒரு புடலங்காய் செடி வச்சுருக்குறேன். இந்த புடலங்காய் கொடி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அப்புறம் இதில் வந்து இந்த தொட்டியில் வந்து அதே கொத்தாவரை தான் வச்சுருக்குறேன். அந்த கொத்தாவரம் வந்துன்னு இருக்குது, எல்லாமே பூ விட்டுன்னு இருக்குது. இது ஃபுல்லாகவே ட்ரேங்க. இதில் நிறைய டைம் நான் வந்து கீரை ஒரு எட்டு கட்டு ஒம்பது கட்டு கீரை போட்டு போட்டு எடுத்துருக்குறேன். இப்போயும் கீரை போட்டிருக்குறேன் பாருங்கள், சிறுகீரை தான் போட்டிருக்குறேன். எல்லாமே முளைஞ்சி வந்துன்னு இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் வந்து ஒரு ஜாதி மல்லிப்பூ செடி வச்சுருக்குறேன், இது நல்லா தழைச்சி வந்துன்னு இருக்கு பாருங்கள். அப்புறம் இது ஒரு வாட்டர் கேனை தான், இதுலேயும் கொத்தாவரை தான் போட்டிருக்கிறேன். இதுவும் நல்லா பூ வந்துன்னு இருக்குது. அப்புறம் இது பக்கெட்டு, பக்கெட்டுக்கு ஒரு செடி வச்சா போதும். ஒரு செடி வச்சதால் பாருங்கள் நல்லா தழைச்சி வந்துருக்குது பாருங்கள். காய் ரெண்டு மூணு செடி வச்சா நம்மளுக்கு காயே வராது, ஹெல்த்தியாகவும் இருக்காது காய். இந்த பக்கெட்லேயும் ஒரே செடி தான் வச்சுருக்கிறேன், ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கிறேன் வந்துன்னுக்குது. அப்படியே மூக்குத்தி அவரை மட்டும் போட்டிருந்தேன் பாருங்கள், நல்லா பூ வந்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே காய் வந்துடும். அப்புறம் இந்த தொட்டியில் வந்து இதுவும் கொத்து அவரை தான், இங்கே பாருங்கள் காய் நல்லா வந்துன்னு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதம் எல்லாமே பூ அவரைக்காயோடைய சீசன் தான் இது. நிறைய அவரைக்காய் விடுங்க. இது வந்து ஒரு அவரைக்காய் செடி தான், இதுவும் கொத்த அவரைக்காய் செடி தான் வந்துன்னு இருக்குது, நல்லாவே வந்துன்னு இருக்குது பரவாயில்ல. அப்புறம் இந்த தொட்டியில் வந்து தூதுவளை செடி வச்சுருக்குறேன், இப்போ துளுத்து வருது பாருங்கள். கட் பண்ணி விட விட துளுத்து வந்துக்கினே இருக்கும். இதுவும் ஒரு தூதுவளை செடி தான். இது வந்து தம்பட்டாவரை, இது என்னவோ சரியாகவே வரலங்க, மறுத்து மறுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்குறோம். இதுவும் தம்பட்டாவரை தான். ஒரு நாலு செடி, அதில் ரெண்டு செடி நல்லா வருது, ரெண்டு செடி என்னவோ தெரியல ஒரு மாதிரி வந்துருக்குது. இது வந்து திப்பிலி செடி. இதில் வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குதுங்க, சளிக்கெலாம் நல்லாவே கேட்குது. இது வந்து ஒரு தொட்டியில் திப்பிலி செடி வச்சுருக்குறேன். இது வந்து தப்பு செடி, கொய்யா செடி முளைஞ்சி இருந்துச்சு வேறு ஒரு தொட்டியில், அதை எடுத்து ஒரு தொட்டியில் மாற்றி வச்சுருக்குறோம், அதுவும் நல்லா வந்துருக்குது. இது வந்து காராமணி செடி.
அது அவ்வளோ வரல, வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடியும் ஒரு மிளகாய் செடியும், கத்திரிக்காய் செடி நட்டு வச்சா மிளகாய் செடி வந்து தானாக வந்துருக்குது, அது நல்லா கிளச்சி வர்றதால இதை நான் அப்படியே விட்டுட்டேங்க இந்த தொட்டியிலே. இது பச்சை பசலை கிடக்குது, நல்லா வந்துன்னு பாருங்கள். இது வந்து கத்திரிக்காய் செடி மட்டும்தான் வச்சேன், இது வந்து தப்பு செடி, இது நல்லாவே வருது. கத்திரிக்காய் செடி கொஞ்சம் டம்மியாக வந்துருக்குது, ஆனால் வந்துடும் கத்திரிக்காய் தொழுத்து வந்துருக்கு பாருங்கள், கட்டிங் பண்ணிக்கிறதால. அப்புறம் இது வந்து வெண்டைக்காய் செடி, சிகப்பு வெண்டை தான், இதுவும் சிகப்பு வெண்டை தான். ஒரு பத்து தொட்டிக்கிட்ட நான் வெண்டைக்காய் செடி போட்டு வச்சுருக்குறேன், இது எல்லாமே வெண்டைக்காய் செடி தான். இது வந்து ஒரு கீரை ட்ரேவுக்கு தான் இது செஞ்சுது, கீரை போட்டு வைக்கலான்னு, ஆனால் எல்லாம் போட்டு ரெண்டு டைமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் கத்திரிக்காய் செடியும் தக்காளி செடியும் வச்சுட்டேன், இப்போ இது நல்லா தழைச்சி வருது பாருங்கள். இது ஒரு 20 பேக் வந்து குறை பேக் ஒரு பிரதர் வாங்கி கொடுத்துருக்குறாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு தரணுமா, அதனால் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மண்கலவை ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன், இப்போ வந்து எல்லாத்தையும் ஒப்பி வச்சுருக்கிறேன். நாளைக்கு நாளானிக்குள்ளே இது எடுத்துகிட்டு போயிட்டு செடி வச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். இது வந்து நாட்டு தக்காளி செடி, இது ஒரு 7-8 செடி போட்டிருந்தோம், ஒரு 6 செடி மட்டும் நல்லா வந்திருக்குது பாருங்கள், நல்லா பழம் பழுத்துருக்கு, அந்த செடியிலையும் நல்லா பழம் பழுத்துருக்கு. இது வந்து ஒரு நெய் மிளகான்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம், இது ஒன்று தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இது மல்லிப்பூ செடி, இதில் நிறைய வருங்க, ஒரு 100 கிராம் கிட்டே ஒரு டைம் நல்லா பூத்து குலுங்குச்சிங்க இது. அப்புறம் அது பசுமஞ்சள் அந்த தொட்டியில் இருக்கிறது. இது எல்லாமே கத்திரிக்காய் செடி, ஒரு 10 பேகு கிட்ட இதிலே இருக்கும். அது வந்து மிளகாய் செடி, இது வந்து ரெண்டுமே வந்து சிகப்பு வெண்டை. அப்புறம் இதுவும் மிளகாய் செடி, இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இதுவும் ஒரு கத்திரிக்காய் செடி. எல்லாமே வெள்ளை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், ப்ளூ கத்திரிக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்குறோம். அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மிளகாய் செடி, ஒரு தொட்டி சுத்தமாக அதுக்கே விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி பூ, இது இதில் ஃபுல்லாக கீரையும் முள்ளங்கி செடியுமாக போட்டிருந்தோம், எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ மறுபடி துளுத்து மறுபடி பூ வந்து நிற்குது. இது வந்து ஒரு கனகாம்பரம் செடிங்க, இது செம்ம பூ விட்டுச்சுங்க, நிறைய பூ கொத்து கொத்தா கொத்து கொத்தா விட்டுச்சு. இது வந்து ஒரு கருமஞ்சள், இது நல்லா இப்போ மஞ்சள் ஃபுல்லாகவே ஆகிட்டுக்குது அந்த தொட்டி ஃபுல்லாகவே. அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா பசுமஞ்சள், அது இது வந்து நாட்டு தக்காளி. அப்புறம் இது வந்து மருதாணி செடி, இதெல்லாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நல்லாவே தழைச்சி தான் வந்துன்னு இருக்குது. நிறைய வாட்டி நாங்கள் தழை எடுத்து அரைச்சி வச்சுட்டோங்க. இது இது பசுமஞ்சள், இது வந்து ஒரு காராமணி. அப்புறம் இது வந்து ஒரு யானை தண்டை வெண்டன், இது இது ரொம்ப நாள் ஆகுங்க இது வர்றதுக்கு காய் விழுறதுக்கு. இது வந்து மக்காசோளம், இது பாருங்கள் பூ வந்துருச்சு, மேலேயும் நல்லா பூ வந்துருக்குது பாருங்கள். மேலே பூ வந்த உடனே காய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு தொட்டியில் 2 வச்சுருக்குறேன், இதில் வந்து வெள்ளை கத்திரிக்காய் நாற்று விட்டு வச்சுருக்குறேன். அந்த பிரதருக்கு எடுத்து அந்த செடி எல்லாமே நட்டு வைக்கணும் இப்போ. அதுக்கப்புறம் அதுவும் மக்காசோளம், அதுவும் நல்லா தழைச்சி வந்துருக்குது பாருங்கள் அந்த தொட்டியில். இதில் ஒரு தக்காளி செடி இருக்குது, அதில் பசுமஞ்சள், இதுலேயும் வந்து மக்காச்சோளம் நல்லா பூ வந்துன்னு இருக்குது பாருங்கள். அதுலேயும் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூ தான். இது மேலே பூ வந்த உடனே கீழே கதிர் வர ஆரம்பிச்சிடும். இந்த தொட்டியில் வந்து சேப்பங்கிழங்கு வச்சுருக்குறேன், சேப்பங்கிழங்கு கூட இந்த தக்காளி செடி வந்துன்னு இருக்குது, நல்லாவே பூத்துன்னு இருக்குது பாருங்கள் தக்காளி செடி. அப்புறம் இது வந்து சம்பங்கி செடி, சம்பங்கி செடி நல்லா வந்துன்னு இருக்குது, இதுக்கு அப்புறமா தான் அது மொக்கு வரும். இது வந்து வாட்டர் ஆப்பிள், சூப்பராக தழைச்சி வந்துன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் பூ விடலை, பிஞ்சு வரல, இது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் நல்லா தழைச்சி வந்துன்னு இருக்குது. இது வந்து ஒயிட் கலர் ரோஸுங்க, இது ஒரு வருஷத்துக்கு மேலே நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. அது கூட பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், பச்சை மிளகாவும் நல்லா வந்துன்னு இருக்குது. அது வெள்ளை கத்திரிக்காய் செடி அந்த தொட்டியில். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இது மிளகாய் செடி, நல்லா வந்துன்னுக்குது பாருங்கள். மிளகாலாம் சூப்பராக வந்துன்னு இருக்குது அதுலேயும். இதில் தான் சம்பங்கி பூ எடுத்தோம் இல்லைங்களா, இது ஒரு சம்பங்கி செடி. பால்கரை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம், அது துளுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு 7 தொட்டியில் மஞ்சள் வச்சுருக்குறோம், எல்லாமே நல்லா வந்துருக்குது. ஜனவரி மாதம் இந்த எல்லா மஞ்சளும் எடுத்துடணும். இந்த ஒரு தொட்டியில் பாருங்கள், இது வந்து சேப்பங்கிழங்கு, கிழங்குலாம் நல்லாவே வந்துன்னு இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு வச்சுருக்குறோம். இந்த கனகாம்பரம் செடி பேர் டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் நல்லா பூ வந்து இருக்கும், 2 நாளைக்கு ஒரு டைம் நிறைய பூ விடுங்க. இதில் இந்த தொட்டியில் வந்து ஒரு சேஞ்சிங் ரோஸ், இது நிறைய வருங்க, பட்டன் ரோஸு தான், நிறைய பூ பூக்கும். இது இது வந்து வெள்ளை கலர் கத்திரிக்காய், இது கட்டிங் பண்ணி விட்ருக்குறேன், அதனால் அது அப்படி இருக்குது. இது வந்து பிங்க்கு செம்பருத்தி செடி, இது மாதிரி நிறைய பூ வைக்குங்க. இப்போ கொஞ்சம் இது கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வந்துடும். புடலங்காய் செடி வச்சுருக்குறேன், அதுலேயும் புடலங்காய் செடி தான்,
மூணு தொட்டிலையும் பொடலங்காய் செடி. இது எல்லாமே கொடி காய்கறின்றதால எல்லாம் ஒட்டுக்க வச்சுருக்குறோம். மேலே ஏறிடும் பாருங்கள் பொடலங்காய். அப்புறம் இந்த தொட்டிலையும் ஒரு பொடலங்காய் செடி வச்சுருக்குறேன். இந்த தொட்டியில் வந்து சிகப்பு அவரைக்காய் செடி வச்சுருக்குறேன். குண்டு வெள்ளரிக்காய் ஒன்று வச்சுருக்குறேன். ரெண்டு செடி அதில் வச்சுருக்குறேன். இந்த தொட்டியில் சுரக்காய் செடி வச்சுருக்கேன். மேலே ஏற்றிக்கிறேன். ஆனால் இன்னும் இதில் ஒரு காய் கூட வரலை. இது வந்து பூசணிக்காய் செடி. இதுலேயும் பாரு, இதுலேயும் ஒரு சுரக்காய் செடி தான் வச்சுருக்கேன் இந்த தொட்டிலையும். அது இது வந்து பேர்க்கங்காய் செடி, இது பாவக்காய் செடி, வெள்ளைப்பாக்கள் இது. அப்புறம் இதில் ஒரு சுரக்காய் செடி தான் வச்சுருக்குறேன். அதில் உள்ளே பாருங்கள் சிகப்பு முள்ளங்கி போட்டிருக்குறேன், வந்துன்னு இருக்குது. அது இன்னொரு மாதத்தில் வந்து அது பிடுங்குற மாதிரி நல்லா வந்துடும். அது பேர்க்கங்காய் காய் விடுது, இதில் நல்லாவே விட்டுன்னு இருக்குது. இந்த தொட்டியில் வந்து புடலங்காய் வச்சுருக்குறேன். இதுலேயும் ஒரு காய் விட்டுன்னு இருக்குது, அந்த பக்கம் போய் விட்டுன்னு இருக்குது. இந்த தொட்டியில் இருக்கிறது வந்து பேர்க்கங்காய் செடி, இதுலேயும் வந்துன்னு இருக்குது பாருங்கள், காய் நல்லாவே வருது. இது வந்து புடலங்காய் செடி, இந்த தொட்டியில் பேர்க்கங்காய் செடி. அதுலேயும் ஒரு பேர்க்கங்காய் போட்டிருக்குறேன். கீழே அதுலேயும் ஒரே ஒரு முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி வச்சுருக்கிறேன். அது நல்லாவே வந்துன்னு இருக்குது. இதில் இருக்கிற பேர்க்கங்காய் தான் இது பாருங்கள். இது வந்து நீல காராமணி. இது செடி நல்லா போயின்னு இருக்குது, இனிமேல் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பூசணிக்காய் செடி, பச்சை பூசணிக்காய். இது ஒரு அஞ்சாறு தொட்டியில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இது பேர்க்கங்காய் தான். இதுலேயும் நல்லா காய் விட்டுச்சுங்க. ஒரு நாலஞ்சு காய் இந்த ஒரு செடியிலே எடுத்துங்க. ரோஸு, பட்டன் ரோஸு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், கொத்து கொத்தாக வைக்குங்க. இதில் ரோஸு சூப்பராக வரும் இந்த ரோஸில். இது ஒரு வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது இந்த செடி. இந்த தொட்டியில் வந்து சிகப்பு அவரை தான், சிகப்பு அவரை ஒரு அஞ்சாறு செடி வச்சுருந்தேங்க. ஒன்றுத்துலேயும் இன்னும் காயே வரலை. ரெண்டும் நல்லா வந்துன்னு தான் இருக்குது, கொடியெலாம் வந்துன்னு இருக்குது, காய் மட்டும் இன்னும் வரலை. அந்த தொட்டியில் புடலங்காய், அதில் புடலங்காய் வச்சுது, நிறையா புடலங்காய் விட்டுன்னு இருக்குது பாருங்கள். இது ஒரு வருஷமாகவே இருக்குதுங்க வெத்தலை, செம்மையாக வந்துன்னு தான் இருக்குது. நல்லா இது ஒன்றுமே அவள் நம்மளுக்கு நிறைய வெத்தலை கொடுத்துன்னு தான் இருக்குது, நல்லாவே வந்துருச்சு வெத்தலை பாருங்கள். அவரைக்காய் செடி போட்டிருக்கிறேன். இந்த அவரைக்காய் செடி வெத்தலை கொடி மேலே ஏறி போயின்னு இருக்குது. இதில் ஒரு பாவக்காவும் சுரக்காவும் போட்டிருக்குறேன் அந்த தொட்டியில். இந்த தொட்டிலையும் அவரைக்காய் தான், இதுலேயும் அவரைக்காய் தான், எல்லாமே ஒரே மாதிரி இதில் ஏற்றி விட்டுட்டோம். இந்த தொட்டியில் வந்து மூக்குத்தி அவரை, இது பாருங்கள் மூக்குத்தி அவரை தான் இருக்குது பாருங்கள். மஞ்சள் கனகாம்பரம் செடி, நம்மக்கிட்ட ஆரஞ்சு இருக்குது, ரெட்டு இருக்குது, இது மஞ்சள் கலரும் இருக்குது பாருங்கள், வள்ளிக்கிழங்கு. அதுக்கப்புறம் அதில் ஒரு தண்டு கீரை, இது விடாத வருதுங்க, செம்ம கீரை இதில் வந்துருங்க. இதில் எப்பயுமே இதில் கீரை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே கம்போஸ்ட் தான், கிச்சன் கம்போஸ்ட்லேயே இதை வச்சு விட்டுட்டோம், நல்லா வருது. இது வந்து உருளைக்கிழங்கு, இது அப்படி தான் போயிட்டு போயிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் நல்லாவே வரும் கிழங்கு உள்ளே வந்துடும். இது வந்து இஞ்சி வச்சுக்கிறேன், இஞ்சி சரியாக வரல, அது இப்போ தான் வந்துன்னு பாருங்கள். இது ஒரு பூசணிக்காய் செடி தான், அதை ஒரே மாதிரி பூசணிக்காய் ஒரு ஏழு எட்டு செடிக்கிட்ட விதை போட்டு வச்சேன், எல்லாமே வச்சு விட்டுட்டோங்க. இது கொடி வந்துன்னு பாருங்கள். இதோ இது வந்து புடலங்காய் செடி. இந்த புடலங்காய் செடியில் இருக்கிறது பாருங்கள், இந்த ஒரு செடியிலேயே மூணு காய் விட்டுருந்தது பாருங்கள். இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, மூணு காய் விட்டுருந்தது பாருங்கள். இந்த ஒரு செடியிலே தான் வந்தது அது. இது வந்து இந்த தொட்டியில் வந்து பீர்க்கங்காய் செடி வச்சுருக்குறேன். இதுலேயும் காய் நிறைய வந்துச்சுங்க, ஒரு ரெண்டு மூணு காய் வந்து குரங்கு சாப்பிட்ருச்சு. இப்போ இந்த ஒரு காய் மட்டும் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு காய் மட்டும்தான் இருக்குது இப்போ. இது பூசணிக்காய் செடி தான். அப்புறம் இந்த தொட்டிலையும் பூசணிக்காய் செடி தான். இது ஒரு குட்டை பீர்க்கங்காய் விதைக்கு விட்டு வச்சுருக்குறோம், நல்லாவே வந்துருக்குது பாருங்கள். இந்த விதை உள்ளே விதை இருக்குது. ஆனால் இது வந்து வெள்ளைப்பாக்கள் தான். ரெண்டு தொட்டியில் மூணு தொட்டி வச்சுருந்தோம், அந்த சைடு ஒரு தொட்டி, இதில் ரெண்டு. இது ரெண்டுமே வெள்ளைப்பாக்கள் செடி. இது வந்து கொடி பீன்ஸுங்க, இந்த மாதிரி வரும் கொடி பீன்ஸில், கொடி ஃபுல்லாகவே அப்படியே பூ வச்சுக்கின்னு பீன்ஸ் விட்டுனே போயினே இருக்கும். இதில் ஒரு காலுக்குள்ள பக்கம் நாங்கள் அறுத்தோங்க. இது ஒரு சிகப்பு அவரைக்காய் தான், இதுவும் ஒரு நாலு செடி சிகப்பு அவரை வந்துருக்குது. இதில் வந்து நாட்டு தக்காளி விதை போட்டு வச்சுருக்குறோம், அதில் புடலங்காய் விதை போட்டு வச்சுருக்குறோம். இதுக்கெல்லாம் கீரை விதைக்கணும். இது இதுக்கு இது ரெண்டு தொட்டிக்கும் இங்கே வந்து விதை போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள். இதில் வந்து துவரையும் கொத்தவரையும் போட்டோம், கொத்தவரை வரல, துவரை மட்டும் வந்திருக்கு. இது வந்து பேர்க்கங்காய். இது மூணுமே பூசணிக்காய் செடி தாங்க. இந்த மூணு பேக்லேயுமே வந்து அவரைக்காய் செடி தான் போட்டு வச்சுருக்குறோம், இந்த கொத்து அவரை தான் அது. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் மரங்க, இது இது வச்சு ஒரு எட்டு மாதம்தான் ஆகுது, ஆனால் செம்ம காய்ங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது ஜூஸியாக நல்லா அருமையாக ஒரு இருபது பக்கம், இருபது காய் பக்கம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு ஒரு வாரம் விட்டாக்கா நல்லா பழுத்துக்கும். இந்த ட்ரேவில் ரெண்டு செடி வச்சுருக்குறேங்க, ஒரு சிவப்பு வெண்டைக்காய் செடியும், இது வந்து பார்த்திங்கனாக்கா தம்பட்டை அவரை, சாட்டை அவரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த வந்துக்குது பாருங்கள் பிஞ்சு. இது புளிச்சக்கீரை, இது இது எல்லாமே பச்சை புளிச்சக்கீரை. இது ஒரு நாலு செடி வச்சுருக்குறேன், நாலு தொட்டியில், சின்ன சின்ன தொட்டி தான், சாக்லேட் டப்பா இது. இது நல்லா பெருசாக தழைச்சி வரும், நிறையா வாட்டி நான் இதில் எடுத்துட்டேன், எடுத்து எடுத்து இது கீரை குழம்புக்கு வச்சிட்டோம் நாங்கள்.
மக்காசோளம் ஒரு தொட்டியில் ரெண்டு வச்சுருக்குறோம். ரெண்டுமே நல்லா அழகாக வருது பாருங்க. இது வந்து ஒரு கத்திரிக்காய் செடி, இது நல்லா இப்போ தழைச்சி வந்துருச்சு பாருங்கள். இது வந்து ரோஸ் செடி, இது வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கும். இது மாதிரி பிங்க்கு எல்லோ எல்லாம் சேஞ்சிங் ரோஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த தக்காளி செடி எடுத்து வேறு ஏதெல்லாம் வச்சுருவேன், இதை தனியாக தான் விட்டுருவேன். இது ரொம்ப அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். இங்கே குண்டு மல்லி ரோஸ் மாதிரி இருக்கும், அந்த குண்டு மல்லி இது. அதுக்கப்புறம் பண்ணால் இது குரோட்டன் செடி. இது இது ஒரு ரெண்டு வகையானது இருக்குது, இது ஒன்று இது ஒன்று. பச்சை வெண்டைக்காய் செடி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகா செடி. இதில் ரெண்டும் வச்சுட்டேன், இது ஒரே ஃபேமிலி ரெண்டாவும் ஒன்றா இருக்குது. சரி எடுக்க முடியல, அதனால் விட்டுட்டேன். இதில் பாருங்கள் மிளகாய் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்த தொட்டியில் கரும்பு வச்சுருக்குறேன், பொங்கலுக்கு சாப்பிட்டு மீதியான கரும்பு தான் இது. அதில் ஒரு ரெண்டு கரும்பு எடுத்து நட்டு வச்சேன், அதனால் காஞ்சி போக போக இதை எடுத்துடணும். எடுத்து விட விட தான் நல்லா வரும். அது துளசி நல்லா பெருசாக வந்துருந்துச்சிங்க. நான் தான் இதை இப்போ வந்து மழை வந்து நிற்குதுன்னு கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்ட உடனே பாருங்கள் நல்லா தழைச்சி வந்துருச்சு பாருங்கள். இது வந்து இந்த தொட்டியில் வந்து வெள்ளை செம்பருத்தி செடி. இது கொடி காய்கறியில் நல்லா இந்த வருஷம் நான் புடலங்காய் நிறையா வந்துச்சுங்க, புடலங்காவும் பீர்க்கங்காவும் சூப்பராக வந்துச்சு. அவ்வளோதான் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க தொட்டிங்க, ஒரு 300 தொட்டி இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1-2 தொட்டி வச்சு பாருங்கள், உங்களாலையும் முழு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னுடைய மை கார்டன் எம்ஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் போட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.